அனைவருக்கும் மதிய வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நைஸ் ரோடில் தான் இருக்கோம். நான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அத்திப்பள்ளி வரைக்கும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இனிமேல் தான் போயிட்டுருக்கான். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னாக்க நைஸ் ரோடு தான் போயிட்டுருக்கேன். நைஸ் ரோடு ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஓப்பன் பதிவு தான் போட்டிருக்கேன். வாங்க அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம், அப்படியே போயிட்டுக்கலாம் வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நைஸ் ரோடில் வந்து 80 மேலே போகலான்னு போர்டு போட்டிருக்கான். நம்மளோட கூட வர ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருக்கேன், அதிகமாக போகாத 80 மேலே போகாதுன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காரு அவரும். ஆமாம் நண்பர்களே, அனைவருக்கும் நாளை பிள்ளையார் சக்தி முன்னிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சண்டே அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம். அப்படியே அவர் வண்டி வாங்கியிருக்காரு. சரி, அதனால் அந்த வண்டியில் தான் போயிட்டுருக்கேன். சரி, நான் பேக்கில் உட்காந்து ஆண்டல் வச்சு கையில் வீடியோ பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேன் ஷேக் ஆகாமல். ஆமாம் நண்பர்களே, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதை தான் காட்டியிருக்கேன். வெறும் நைஸ் ரோடு வரைக்கும் தான் பதிவு போட்டிருக்கேன். மற்றபடி சிட்டி உள்ளலாம் நிறைய டிராஃபிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ரோட்டில் வந்தோம். நாங்கள் நைஸ் ரோடுக்கு கொஞ்சம் ஓப்பன் ரோடாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கறதுக்கு கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. வானத்தில் இருக்க மேகம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கீழே இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஓப்பன் ஏரியாவாக. ஆமாம் நண்பர்களே, அதை தான் பார்த்துட்ருக்கேன். இப்போது ஒரு நிமிஷம் அதை பார்க்கலாம் வாங்க. எல்லா ரெண்டு பக்கமும் வந்து சிமெண்ட் ரோடு போட்டாச்சுங்க. இப்போது சிமெண்ட் ரோடு போட்டு எல்லாம் ஃபுல் லெவல் ஆகி போச்சு. ஆமாம், ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப பள்ளம் அந்த இடத்துல வந்து லெவல் பண்ணுறதுக்காக அந்த இடம் மட்டும் டூவே பண்ணியிருக்காங்க, சிங்கிள் வேவை. ஆமாம் நண்பர்களே, இப்போ அந்த இடத்த போயிட்டுருக்கோம், அதை தள்ளி தான் போயிட்டுருக்கோம். வரும்போது காட்டுறேன் உங்களுக்கு அந்த இடம் ரெடி பண்ணக்கூடிய இடத்த வந்து உங்களுக்கு வரும்போது காட்டுறேன். இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம கிட்டத்தட்ட எலக்ட்ரான்சிட்டி டோல் தாண்டியாச்சு. நம்ம எலக்ட்ரான்சிட்டி வந்தாச்சுங்க. இப்போது டவுன் இறங்கிட்டு போய் மெயின் ரோடு ஜாயின் பண்ண போகிறேங்க. வாங்க போகலாம். மெயின் ரோடில் பார்த்தீங்கன்னா சிட்டியிலேருந்து வர பஸ்ஸெல்லாம் வந்துட்டுருக்கு, சிட்டியிலேருந்து வர வண்டிகளாக வந்துட்டுருக்கு. டிராஃபிக் ஏதாவது கூடுதலாக இருக்குது, டிராஃபிக்கில் நெரிசல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் நைஸ் ரோடில் வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரத்தில் வந்துட்டுருங்க நாங்கள் இங்கே எலக்ட்ரான்சிட்டி. ஆமாம் நண்பர்களே, அந்த ஒசூர் மெயின் ரோடு தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இது வரைக்கும் பதிவு முடித்து கொண்டு திரும்பி வரும்போது பதிவு போடுறேங்க. வாங்க பார்ப்போம். வாங்க அப்படியே கரெக்டாக வாங்க நம்பர்களே. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒசூர் மைண்ட் ரோடு இது. ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் முடித்துக்கொள்கிறேன். ஓகே நண்பர்களே, போய் நம்ம திரும்பியாச்சு, எலக்ட்ரிசிட்டி டோல் தாண்டியாச்சு. இப்போ ரிட்டர்ன் வந்துருக்கோம். வரும்போது பார்த்திங்கனாக்கா அந்த மேகத்தை காட்டிருக்கேன் பாருங்க உங்களுக்கு, எவ்வளோ ஓப்பன் ரோட்டில் எப்படி பார்த்திங்களா நைஸ் ரோட்டில். நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது எடுத்துறது பதிவு இது எப்படிக்குது பாருங்கள். இந்த இடம் தாங்க நான் சொன்னேன், நான் ரொம்ப பள்ளமாக இந்த இடம் இது. இந்த இடத்துல வந்து ரோடு லெவல் பண்ணுறதுக்காக ஒன்று பதில் டூவே பண்ணியிருக்காங்க, அதை தான் சொன்னேன் நான். எவ்வளோ பிரமாதமாக இருக்கும் பாருங்கள், முன்னாடி அந்த வானத்தில் மேகம் பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்க மாதிரி இருக்குது. சீனு எப்படி இருக்குது பார்த்திங்களா, சைஸ் சீனு ரொம்ப பிரமாதமாக இருக்கு பாருங்கள். ஓப்பன் ஏரியா, ஓப்பன் இடம். ஆமாம் நண்பர்களே, எப்படி பாருங்கள், மழை வர மாதிரி இருக்குது. இன்னும் மழை வரலங்க, இன்னும் நமக்கு முன்னாடி மழை கிடைக்குமே நான் தெரியல, பார்ப்போம் வாங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனகப்புரம் ரோடு தாண்டியாச்சு. கனகப்புரம் ரோடு தாண்டி தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம நாயிலேருந்து திரும்ப கூட இடம் வந்து திரும்ப போகிறோம். இப்போது வாங்க நண்பர்களே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாயண்டல் ரோடு தாங்க ஏறி போயிட்டுருக்கோம். இப்போ மலைத்தூர் ஆரமாக வச்சு ஜூம் பண்ணி கட்டம் பாருங்கள். தூரத்தில் வந்து மழை பெய்யுது பாருங்கள், மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா. இங்கே வண்டியெல்லாம் மழை வர ஆரம்பிச்சிது. ஆமாம் நண்பர்களே, வாங்க பார்க்கலாம். இந்த மழை இருக்கிறதுனால முன்னாடி கண்டினியூ பண்ண முடியாது, கொஞ்சம் தூரம் போயிட்டு பதிவு முடித்து கொடுக்குறேன். இதோட வாங்க நண்பர்களே பார்க்கலாம். வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் தென்னந்தோப்பு மாதிரி எப்படி தெரிஞ்சு பார்த்தீங்களா, முன்னாடி மழை பெஞ்சிருக்கு, இந்த இடம்லாம் மழை பெஞ்சிருக்கு. சிட்டியில் எப்படி இருக்குமா தெரியல. வாங்க முன்னாடி போய் பார்ப்போம். நான் இதோட பதிவு முடித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. நம்ம பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பதிவு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.